உங்களோட ஒட்டுமொத்த லைஃப் குவாலிட்டி அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. அதாவது உங்களோட ஹேபிட்ஸ். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லையா, என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, புக்ஸ் படிக்கிறீங்களா இல்லையா, இப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் சேர்ந்து தான் உங்களோட லைஃப் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதே சொல்லிக்கிட்டு இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரிய இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு விஷயம் ஹேபிட்ஸ் மட்டும்தான். ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கிறது எப்படி, ஒரு கெட்ட ஹேபிட்டை தூக்கிறது எப்படி, இந்த ஒரு விஷயத்தை தான் வேறு வேறு பேர் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹேபிட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தேவைப்படவே படாது. ஸோ நான் நினைக்கிற ஒரு நல்ல ஹேபிட்டை எப்படி வளர்த்துக்கலாம், எனக்கு பிடிக்காத ஒரு கெட்ட ஹேபிட்டை எப்படி தூக்கிறீங்களா அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ஹேபிட் டெவலப்மெண்ட் சயின்ஸ் இருக்குது. ஸோ ஹேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும், ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் படித்த ஒரு 5 சயின்டிஸ்ட், ஆத்தர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட்கிட்ட இருந்து உங்களுக்கு நீங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணி நமக்கு தேவையான ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி ரெண்டு பிரைமரி மாடல் இருக்குது. முதல் மாடல் ஸ்டாண்டர்ட் மாடல். இதை சார்லஸ் டக்கிகாக இருக்கட்டும், ஜேம்ஸ் கிளியராக இருக்கட்டும், பாபரா ஓக்லேயாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது டோட்டலி இதுக்கு ஆப்போசிட்டான மாடல், அதுதான் பிஜே ஃபாக் டெவலப் பண்ண பிஹேவியர் மாடல். இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்காது, ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி போகும். ஸோ முதல்ல நம்ம தி ஸ்டாண்டர்ட் மாடல் என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஒரு ஹேபிட்னா என்னன்னு சொல்லுதுன்னா, ஒரு ஹேபிட் அப்படின்றது நமக்கே தெரியாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்கிற ஒரு செயல். அந்த செயலை செய்கிறதுக்கு நமக்கு மூளையில் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை நிறைய ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டெப் என்னென்னா, க்யூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் ரிவார்ட் தென் ரிப்பிட்டேஷன் அண்ட் பிலீஃப். இந்த க்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுற ஒரு ட்ரிகரை தான் க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, காலையில் டெய்லி நான் காஃபி குடிக்கிற பழக்கத்தை எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு எது க்யூவாக இருக்க முடியும்? காலையில் பல்ல விளக்குனதுக்கப்புறம் என் மவுத்தில் வர ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் எனக்கு காஃபியை குடிக்கணும்னு தோன்ற ஒரு க்யூவாக இருக்கலாம். இல்லைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் காஃபி போடுற ஸ்மெல்ல நுகர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு ட்ரிகராக இருந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலாம். இப்படி வர க்யூவை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று இன்டர்னல் க்யூ, இன்னொன்று எக்ஸ்டர்னல் க்யூ. இன்டர்னல் க்யூனா எனக்குள்ளேருந்தே ஒரு ட்ரிகர் உருவாகிறது. உதாரணத்துக்கு, நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லை நிறைய குடிக்கிறவங்க, எனக்கு எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போலாம் நான் குடிப்பேன், இல்லை எனக்கு எப்போலாம் உடம்பு வலிக்குதோ அப்போலாம் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி அவங்களுக்குள்ளே வர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு எமோஷனோ, இல்லை அவங்க உடம்புல வர ஒரு பெயினோ அவங்களுக்கு ஒரு ட்ரிகராக இருந்து அதுக்கப்புறம் அவங்க குடிக்கிறதோ ஸ்மோக் பண்ணுறதோ செய்வாங்க. இல்லை எக்ஸ்டர்னல் க்யூ அப்படின்னா என்னென்னா, அவங்க மேபி ஒரு பாரை பார்த்துருக்கலாம், இல்லை வேறு யாரோ ஸ்மோக் பண்ணுறதை பார்த்துருக்கலாம், அதை பார்க்குறது மூலியமாக அவங்களுக்கு அதை செய்யணும்னு தோணுதுன்னா அது எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ், எக்ஸ்டர்னல் க்யூ. இந்த க்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல நடக்கிற அடுத்த விஷயம்தான் கிரேவிங். கிரேவிங்னா இந்த க்யூவை பார்த்ததுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம உடம்புல தோணிக்கிட்டே இருக்கிறது தான் கிரேவிங். அதாவது காலையில் ஒரு காஃபி ஸ்மெல்ல பார்த்த உடனே காஃபி குடிக்கணும்னு தோன்றது கிரேவிங். அண்ட் ஒரு சாப்பாட்டோட ஸ்மெல்ல நுகர்ந்ததுக்கப்புறம், அது நல்ல ஃபுட் இல்லைனாலும் ஜங்க் ஃபுட்டாக இருந்தாலும் நமக்குள்ளே அதை சாப்பிட்ணுன்ற ஒரு பசி வருதுன்னா அது கிரேவிங். அந்த கிரேவிங் வந்ததுக்கப்புறம் நம்ம மூளையில் நடக்க போகிறது ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னா அந்த செயலை செய்கிறது. ஒரு பசி வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டை சாப்பிட்றது, ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுதுக்கப்புறம் காஃபியை குடிக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக் பண்ணுறது, இது எல்லாமே ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ரிவார்ட். அதாவது ஒரு செயலை செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சந்தோஷம்தான் ரிவார்ட். ஒரு காஃபியை குடித்தோன்னா, குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறோன்னா அது ஒரு ரிவார்ட். ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷம் வரும், அது ரிவார்ட். இந்த ரிவார்டை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ரிவார்ட், அதாவது ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சந்தோஷம், பாசிட்டிவ் ரிவார்ட். இன்னொன்று நெகட்டிவ் ரிவார்டு இருக்குது. அது என்னென்னா, ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் எமோஷன் போனதுன்னா அதுவும் ஒரு ரிவார்டு தான். உதாரணத்துக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சுன்னா அதுவும் ஒரு ரிவார்டு தான். ஸோ இந்த ரிவார்டு அப்படின்றது இம்மிடியட்டாக நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அது ஹேபிட் ஃபார்மேஷனாக மாறும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போகிறது தான் ரிவார்ட். ஆனால் ஸ்மோக் பண்ணுறது மூலியமாக லாங் டேர்மில் கிடைக்கக்கூடிய கெட்ட விஷயம் அதனால தான் உங்களுக்கு தெரியாது. ஒரு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா பண்ண உடனே நமக்கு எதுவும் பெரிய ரிவார்டு கிடைக்காது, ஆனால் லாங் டேர்மில் தான் அதுக்கான ரிவார்டு கிடைக்கும்.
அதனால தான் இந்த ஜிம் போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கத்தை வளர்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உடனடியாக ரிவார்ட் கிடைக்கல. அதே நேரத்தில் ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்மோக் பண்ணால் அடுத்த ஒன் செகண்டில் உங்களுக்கு ரிவார்டு அப்படின்றது கிடச்சிருது. இந்த ரிவார்டுக்கு அப்புறம் நம்ம பண்ண போகிறது ரிப்பிட்டேஷன். அதாவது ஒரு ரிவார்டு நமக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த ரிவார்டு நமக்கு திரும்ப திரும்ப வேணும்னு நம்ம மூளை சொல்லி அதே செயலை திரும்ப திரும்ப செய்யணும் நம்மளை சொல்கிறது தான் ரிப்பிட்டேஷன். ஸோ இதோட ஒரு ஹேபிட் சைக்கிள் அப்படின்றது முடிஞ்சு போயிடுது. இதை தான் சார்லஸ் டக்கிக்கும் ஜேம்ஸ் கிளியரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாப்ரா ஓக்லே அப்படின்றவங்க இந்த ஓவரால் சைக்கிளையும் அடியில் தாங்கிட்டு இருக்கிறது தி பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இது அது வரைக்கும் யாரும் சொல்லலை, முதல்ல சொன்னது பாப்ரா ஓக்லே தான். ஸோ இந்த பிலீஃப் அப்படின்றத நம்மளும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் கவனிக்காமல் போயிருக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட ஏன் தினமும் காலையில் காஃபி குடிக்கிற அப்படின்னு கேட்டால் காஃபி குடிக்கலைன்னா எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் காஃபி குடித்தா தான் எனக்கு மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட ஏன் ரொம்ப குடிக்கிற, இதை ஏன் ஸ்மோக் பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு வலிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நைட் ஓவராக சாப்பிட்டுட்டு தூங்குற அப்படின்னு கேட்டால் எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் ஒரு பிலீஃபை உள்ளே வச்சுப்பாங்க. அந்த பிலீஃப் இருக்கிறதுனால தான் அந்த ஹேபிட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் ஹேபிட் டெவலப்மெண்ட் இதை தான் சொல்லுது. முதல்ல உங்களுக்கு ஒரு க்யூ வரும், அந்த க்யூ மூலியமாக ஒரு கிரேவிங் ஏற்பட்டு அந்த கிரேவிங்காக ஒரு செயலை செய்வீங்க. அந்த செயலை செஞ்சது மூலியமாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அப்படி ரிவார்டு கிடைச்சதுன்னா அதை தொடர்ந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாத்தையும் அடியில் தாங்கி பிடிக்கிறது தி பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது ஃபாக் பிஹேவியர் மாடல். ஃபாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹேபிட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஒரு க்யூ கிரேவிங் வந்த உடனே ரிவார்டுக்காக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு செயல்லாம் ஹேபிட் கிடையாது. ஹேபிட் அப்படின்றது நீங்கள் கான்சியஸாக செய்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதை எப்போ செய்வீங்க, ஏன் செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு செயலை நீங்கள் செய்யணும், ஒரு ஹேபிட்டை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கான். முதல் ஃபேக்டர், அதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படணும். ரெண்டாவது ஃபேக்டர், அதை செய்ய உங்களால் முடியணும், உங்களுக்கு அதுக்கான திறன் இருக்கணும். ஸோ இந்த ஆசையும் திறனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த ஹேபிட்டை நீங்கள் செய்ய மாட்டீங்களாம். உதாரணத்துக்கு காஃபி குடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு, ஆனால் அந்த காஃபி உங்கள் பக்கத்தில் இல்லை. நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் உங்களுக்கு காஃபி கிடைக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதே நேரத்தில் 10-15 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், ஆனால் அந்த காஃபி குடிக்கிறதுக்கான ஆசை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நடந்து போயாவது குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் போய் குடிப்பீங்க. சில நேரத்தில் ஆசை ரொம்ப அதிகமாக இருக்காது, ஆனால் அந்த செயலை செய்கிறதுக்கான திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு காஃபி குடிக்கிறதுக்கான மூட்லாம் இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க காஃபி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து குடி எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு நம்ம குடிப்போம். ஸோ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஒன்று அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கணும், இல்லை அளவுக்கு அதிகமாக அதை செய்கிறதுக்கான திறன் நம்மள்ட்ட இருக்கணும், இல்லை இது ரெண்டுமே ஓரளவுக்கு இருக்கணும். இது எப்போ ஓரளவுக்கு இருக்கோ அப்போ மட்டும் அந்த செயலை நம்ம செய்வோமா. இது ஒரு ஹேபிட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் இதை பொருத்தி பார்க்க முடியும். இந்த ஃபாக் மாடலும் நான் முதல்ல சொன்ன ஸ்டாண்டர்ட் மாடலும் ஒன்றோட ஒன்று ஒத்து தான் போகுமே தவிர ஆப்போசிட்டாக இருக்காது. முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா க்யூ கிரேவிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். க்யூ அண்ட் கிரேவிங் தான் இவர் சொல்கிற ஆசை. எப்போ ரொம்ப கிரேவிங் இருக்கோ அப்போ உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த ஃபாக் மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா செய்கிறதுக்கான திறன். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் மாடலில் சொன்னது ஒரு செயலை செய்யணும், அதை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை செய்கிறதுக்கான திறன் அப்படின்றது நமக்குள்ளே அதிகமாக வளரும். அதனால தான் ஒரு ஹேபிட்டை ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அந்த ஹேபிட்டை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அதை செய்கிறதுக்கான திறனை நம்ம அளவுக்கு அதிகமாக வளர்த்து வச்சுட்ருப்போம். நம்ம ஹேபிட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த சயின்ஸை பயன்படுத்தி எப்படி ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஒரு பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது, இதுக்கு ஒவ்வொரு ஆத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபாக் மெத்தட். ஃபாக் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு ஹேபிட்டை செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அந்த ஹேபிட்டை செய்கிறதுக்கான ஆசை, இன்னொன்று அந்த ஹேபிட்டை செய்கிறதுக்கான திறன். ஒரு ஹேபிட்டை செய்கிறதுக்கான ஆசை அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான ஆசை பல இடத்துலேருந்து வரலாம். அதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், ஒரு ஆடில் பார்க்கலாம், இல்லை அதோடய ஸ்மெல்லு இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க அதை சாப்பிட்லாம். இதன் மூலியமாக நிறைய இடத்துலேருந்து நமக்கு ஆசைன்றது வந்துக்கிட்டே இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அதை செய்கிற திறனை நம்ம மாற்றி அமைக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹேபிட்டை செய்கிறதுக்கான திறனை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும். அதாவது அந்த ஹேபிட்டை செய்கிறத ஈஸியாக நீங்கள் மாற்றணும்.
ஒரு உதாரணத்துக்கு நான் நாளிலிருந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் ஆனால் செய்கிறதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நான் இப்போ சொல்கிறத கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு பெருசாக ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாளைக்கு நான் ரெண்டே ரெண்டு புஷ்அப் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ரெண்டு புஷ்அப்ஸ் எடுப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணும் அப்படின்னாலும் முதல்ல ரொம்ப சுலபமாக அந்த ஹேபிட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. ஒரு ரீடிங் ஹேபிட்னா ஒரு பேஜ் நாளைக்கு நான் படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. ஒர்க் அவுட் பண்ணணுன்னா ஒன்று ரெண்டு புஷ்அப் நான் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. முதல்ல அதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் கடினமாக்கிக்கலாம். அப்போ நீங்கள் அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால உங்களோட திறன் அப்படின்றதும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அப்போவும் உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களால் ஒரு நல்ல ஹேபிட்டை செய்ய முடியும். அதே நேரத்தில் ஒரு கெட்ட ஹேபிட்டை விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹேபிட்டை கடினமானதாக நீங்கள் மாற்றணும். ஸோ உதாரணத்துக்கு நான் அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஸ்நாக்ஸை கொண்டு வந்து அடுக்கி வைக்காமல் இருங்க. எப்போல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருதோ அப்போல்லாம் நான் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டை சுலபமானதாகவும், ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டை கடினமானதாகவும் எப்படி மாற்றலான்னு யோசிங்க. அதன் மூலியமாக உங்களால் ஹேபிட் டெவலப்மெண்ட்டை நல்லா செய்ய முடியும். அடுத்தது சார்லஸ் டக்கிக் மாடல். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஒரு க்யூ அண்ட் கிரேவிங் தான். அதாவது அதை செய்கிறதுக்கான ஒரு ட்ரிகரும் அதை செய்கிறதுக்கான பசியும் தான் அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் முதல்ல ஒரு க்யூ என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரிகரை ரொம்ப விசிபிளாக நீங்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு நான் புக் படிக்கணுன்ற ஹேபிட்டை வளர்த்துக்கணும், அப்போ நான் என்ன பண்ணணுன்னா அந்த புக்கை என் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணுமா. நான் பெட்டில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே தான் அந்த புக்கு இருக்கணும். ஸோ தொடர்ந்து நான் அந்த க்யூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து அதே மாதிரி கிரேவிங்கையும் அதிகப்படுத்தணும். ஸோ கிரேவிங் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற செயலை செஞ்சு முடித்தா நீங்களே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரிவார்டை கொடுங்க. மோஸ்ட்லி நல்ல ஹேபிட்டுக்கு உடனடியாக ரிவார்டு இருக்காது. ஒரு புக்கை படித்தா உடனடியாக எந்த ரிவார்டும் கிடையாது, ஒர்க் அவுட் பண்ணாலும் உடனடியாக ரிவார்டு கிடையாது. அதனால் செஞ்சு முடித்த உடனே ஒரு சின்ன ரிவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். ஒரு புக்கை படித்து முடித்தா ஒரு சின்ன சாக்லேட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு சீட் மீலை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்படுற ஏதோ ஒரு சின்ன ரிவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். இந்த ரிவார்டை கொடுக்கறது மூலிமா அந்த ரிவார்டை ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் கிரேவிங்கை அதிகமாக வளர்த்துப்பீங்க. இல்லைனா இன்னொரு நல்ல வழி இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னா அந்த ஹேபிட் மூலிமா கிடைக்கக்கூடிய உண்மையான ரிவார்டை தொடர்ந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஜிம் போகிற ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு மாடலோட ஃபோட்டோவோ ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஒரு நபரோட ஃபோட்டோவையோ தொடர்ந்து பார்க்குறது மூலிமா இந்த மாதிரி உடம்பு எனக்கு வேணும்னு உங்களுக்கு தோணும், கிரேவிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த க்யூ அண்ட் கிரேவிங் அதிகப்படுத்துறது மூலிமா உங்களால் ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்க முடியும். ஒரு பேட் ஹேபிட்டை போகணும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். க்யூவை மறைச்சி வைக்கணும், கிரேவிங்கையும் குறைக்கணும். அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற முதல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது தெரியாத மாதிரி மறைச்சி வச்சிங்கன்னா, அதாவது வாங்கிட்டே வராமல் இருந்தீங்கன்னா க்யூன்றது இருக்காது. அதே மாதிரி கிரேவிங்கையும் குறைக்கணும். கிரேவிங்கை குறைக்கிறதுக்கு ஒரு செயலை செய்கிறது மூலிமா என்னெல்லாம் நெகட்டிவாக நடக்கும், ஒரு பேட் ஹேபிட்டை செய்கிறது மூலிமா என்னெல்லாம் நெகட்டிவாக நடக்குமோ அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம், அதோடய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ணுறது மூலிமா என்ன மாதிரியான நோய் வருன்றத தொடர்ந்து படிக்கலாம், அது ரிலேட்டட் ஃபோட்டோஸை பார்க்கலாம், உண்மையாக பேடாக யாருக்கெல்லாம் போனதோ அந்த நபர்கள் கூடலாம் பேசலாம். ஆனால் இங்கே ஒரு கடினமான விஷயம் இருக்குது. ஒரு பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணணுன்னா அதோட க்யூ அண்ட் கிரேவிங் என்னென்னே உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஏன் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்றது எனக்கு புரியவே புரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹேபிட் ஜேர்னல் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்போலாம் நடக்குதோ, அதை ஏன் செஞ்சீங்க, எப்படிலாம் அந்த சுற்றி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத தொடர்ந்து எழுத சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து ஒரு 10-15 நாள் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எதுலாம் க்யூவாக இருக்குது, எப்படிலாம் கிரேவிங் வருதுன்னு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செஞ்சிங்கன்னா அந்த பேட் ஹேபிட்டை உங்களால் பிரேக் பண்ண முடியும். அடுத்தது ஜேம்ஸ் கிளியர் மெத்தட் ஆஃப் ஹேபிட் டெவலப்மெண்ட். முதல்ல சொன்ன ஃபாக் மெத்தடும் அண்ட் சார்லஸ் டக்கிங் மெத்தடையும் தான் இவரும் சொல்கிறாரு. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்கை நமக்கு சொல்லித்தராரு. அது என்னென்னா ஹேபிட் ஸ்டாக்கிங். ஹேபிட் ஸ்டாக்கிங்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட்டோட ரிவார்டை இன்னொரு நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டோட க்யூவாக மாற்றுறது. இதை புரிய வைக்கிறதுக்கு என் லைஃப்பில் நான் இதெல்லாம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சில எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்.
எனக்கு ரீசண்டாக த்ரோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது, மைல்டு இன்ஃபெக்ஷன். அதனால் எனக்கு ஒரு டாக்டர் ஒரு காகுளை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நான் அதை காகுள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் அப்படின்னு ஃபார் 1 மந்த்துக்கு அதை செய்ய சொல்லியிருந்தாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நைட் தூங்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதை நான் காகுள்லாம் பண்ணுமா இப்போ போய் பாத்ரூமில் அப்படின்னு எனக்கு தோணும், அதனால் நான் அதை செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நைட் நம்ம டின்னர் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாய் குப்பளிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த அதை பண்ண உடனே இந்த காகுளும் பண்ணும் அப்படின்னு நான் எங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுவனோ அது பக்கத்தில் இந்த காகுளை வச்சேன். ஸோ என்ன ஆனது அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட், சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவுறது ஒரு இருக்கிற ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட் முடிஞ்ச உடனேயே அடுத்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை நான் கொடுத்ததுனால என்னால் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்க முடியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் தினமும் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஒர்க் அவுட் கிளாத்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த ஒர்க் அவுட் கிளாத்துக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிறது மூலியமாக உங்களால் அந்த ஹேபிட்டும் இந்த ஹேபிட்டும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட் முடிஞ்ச உடனேயே நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டோட ஸ்டார்டிங்கை உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் அந்த புது ஹேபிட்டை ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். இதை தான் ஜேம்ஸ் கிளியர் ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு அவரோட அட்டாமிக் ஹேபிட்டில் சொல்லியிருப்பார். அடுத்தது பாப்ரா ஓக்லேயோட மெத்தட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்னென்னா, ஒரு பிலீஃபை நீங்கள் உருவாக்குறது இல்லை பிலீஃபை பிரேக் பண்ணுறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஹேபிட்டுக்கும் ஒரு பிலீஃப் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் தினமும் காலைல காஃபி குடிக்கிறீங்க, அதை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை நிறுத்தணும்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது அந்த காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிலீஃப் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். காஃபி குடிக்கலைனா எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தாலோ, இல்லை காஃபி குடித்தாதான் எனக்கு மோஷன் போகும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தாலோ, அந்த பிலீஃபை முதல்ல நீங்கள் பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உண்மையாக நிறைய ரிசர்ச் பண்ணோம், உங்களோட பிலீஃப்க்கு அகெயின்ஸ்டான நிறைய ரிசர்ச்சை பண்ணோம். காஃபி குடிக்கலன்னா ஏன் தலைவலிக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ரிசர்ச் வரும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் அந்த பிலீஃபை பிரேக் பண்ண முடியும். மேபி காஃபி குடிக்கிறதை நிறுத்தினா அந்த கஃபைனோட இதனால ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தலைவலிக்கலாம், அதுக்கப்புறம் வலிக்காது, நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்ற ரிசர்ச்சை படிக்கலாம். இதை படிக்கிறது மூலியமாக உங்களுக்கு அந்த பிலீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், அதுக்கப்புறம் உங்களால் அந்த ஹேபிட் ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். புது ஹேபிட்டை வளர்த்துக்கணுன்னாலும் இப்படி தான் நிறைய பிலீஃபை நீங்கள் டெவலப் பண்ணணும். அந்த ஹேபிட்டை செய்கிறது மூலியமாக என்னெல்லாம் நல்லது அப்படின்றத தொடர்ந்து படிங்க. அதன் மூலிமா உங்களுக்கு உள்ள ஒரு பிலீஃப் உருவாகும். அந்த பிலீஃப் உருவாகினதுன்னா அந்த ஹேபிட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சயின்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம மேனிபுலேட் பண்ணி நம்ம ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.